வணக்கம். டிஎன் செய்திகளுக்காக இணைந்திருப்பது பாரதி ரவிச்சந்திரன். ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரம் மாமன்னன் ராஜேந்திர சோழன் அரங்கம் மீராமகளில் தமிழர் நீதி கட்சியின் தலைவர் இளவரசன் தலைமையில் நடைபெற்ற தமிழக மக்கள் பண்பாட்டுக் கலை விழாவில் கலந்து கொள்ள வந்த தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் நெடுமாறன் செய்தியாளர்களை சந்தித்தபோது ஆளுநர் அரசியல் சட்ட வரம்பை மீறி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார், அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் துறை பேராசிரியர்களை அழைத்து உதகமண்டலத்தில் தன்னிச்சையாக ஒரு மாநாடு நடத்துகிறார். தமிழக அரசுக்கும் இந்த மாநாட்டிற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என தெரிய வருகிறது. இந்த மாநாட்டில் எந்த பல்கலைக்கழகங்களில் இருந்தும் துணைவேந்தர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என அவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதை இப்போது அனுமதித்தால் இதன் பின் விளைவுகள் மோசமாக இருக்கும். இது தொடர்ந்தால் தமிழகத்தின் கல்வித்துறையில் ஆளுநர் தன்னிச்சையாக அதிகாரம் செலுத்த தொடங்குவார். இதற்கு ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சரை வேண்டிக் கொள்கிறேன் என நெடுமாறன் தெரிவித்தார். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்திகளை எஸ்பி ரவிச்சந்திரன். ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பது தெரியவில்லை. இந்த மாநாட்டிற்கு தமிழக முதலமைச்சரோ அல்லது உயர்கல்வித்துறை அமைச்சரோ அழைக்கப்படவில்லை. அதிலிருந்து இந்த மாநாட்டுக்கும் தமிழக அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிகிறது. இப்படி அவர் ஆளுநர் என்ற முறையிலே அனைத்து பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர் என்ற ஒரு அலங்கார பதவி தான் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதே தவிர அதற்கு அதிகாரம் எதுவும் கிடையாது. ஆனால் அரசியல் சட்டத்துக்கு மாறாக அதை மீறி ஆளுநர் இவ்வாறு செயல்படுவது மிகப்பெரிய தவறு. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உடனடியாக நம்முடைய தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த மாநாட்டில் எந்த துணைவேந்தரோ அல்லது பேராசிரியரோ பங்கெடுக்கக்கூடாது என்று அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதை இப்போது அனுமதித்தால் இதனுடைய பின் விளைவுகள் மோசமாக இருக்கும். மேலும் மேலும் தொடர்ந்து நமது மாநிலத்தின் கல்வித்துறையில் ஆளுநர் தன்னிச்சையாக அதிகாரம் செலுத்த தொடங்குவார். அதற்கு ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் தமிழக முதலமைச்சரை வேண்டிக் கொள்கிறேன். அதிகாரிகளே வரவழைத்து மண்டபத்தில் உள்ள அகதிகள் முகாமில் தங்க வைத்து தேவையான உதவிகள் செய்கிறார். அதில் ஒன்றும் எந்த தவறும் நடப்பதற்கு இடமில்லை. அது வழக்கம். எந்த தவறும் நடப்பதற்கு இடமில்லை. அது வழக்கமாக நடைபெறுகிற முறை. வருகிறவர்களுக்கு மண்டபம் அகதிகள் முகாம் அங்கே தான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தங்க வைப்பார்கள். அதற்கு பின்னால் இருக்கிற அகதிகள் முகாம்களுக்கு அனுப்பி வைப்பார். அது தொடர்ந்து நடக்கிறது. இது ஒரு பெரிய வரலாற்றில் சொல்லணும். இப்போ வேண்டாம். அது ஏற்கனவே ஆளுநரை பற்றி சொல்லியிருக்கேன். ஆளுநர் இதை வரலாம் செய்கிறார் என்று சொன்னால் மத்திய பாஜக அரசின் தூண்டுதலின் பேரில் அவர் இவ்வாறு செய்கிறார். இப்போது